அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். நாம் இன்று 12ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்திலே இடம்பெற்றுள்ள இயல் 3-இல் கவிதை பேழை என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ள விருந்தினர் இல்லம் என்னும் கவிதை வரிகளை பார்க்க உள்ளோம். இதனை ஜலாலுதீன் ரூமி என்பவர் எழுதியுள்ளார். இந்த கவிதை வரிகளுடைய பொருள் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பு நூல்வெளியில் கூறப்பட்டுள்ள கருத்துக்கள் என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம். நூல்வெளி. நம் ஜலாலுதீன் ரூமி அவர்கள் ஆப்கானிஸ்தான் நாட்டிலே 1207 பிறந்தவர். பாரசீகத்தின் மிகச்சிறந்த கவிஞர்களில் ஒருவராக திகழ்ந்தவர். இவரது ஸ்தூபி தத்துவ படைப்பான மஸ்னவி என்னும் நூலானது 25,600 பாடல்களை கொண்டதாக சொல்லப்படுகிறது. மஸ்னவி என்பது அழகான ஆன்மீக கருத்துக்கள் நிரம்பிய இசைக்கவிதைகளின் தொகுப்பு. இவரின் புகழ்பெற்ற மற்றொரு நூல் திவான் இ சம்சி தப்ரிசி என்பதாகும். ஜலாலுதீன் ரூமியின் கவிதைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலவற்றை ஆங்கிலத்திலே அழகாக மொழிபெயர்த்திருக்கிறார் நம்முடைய கோல்மன் பாத் அப்படிங்கிறவர். இதனை தமிழிலே தாகம் கொண்ட மீனொன்று என்னும் தலைப்பில் என் சத்தியமூர்த்தி மொழிபெயர்த்துள்ளார். அந்த தொகுப்பில் உள்ள கவிதை ஒன்றை தான் நாம் இப்பொழுது இங்கே பார்க்கவிருக்கிறோம். நுழையும் முன் இன்பம் துன்பம், வேண்டியது வேண்டாதது எல்லாமே நாம் விரும்பியும் விரும்பாமலும் நம்மை வந்தடைகின்றன. இன்பமா இருக்கட்டும், துன்பமா இருக்கட்டும், நமக்கு வேண்டியதா இருக்கட்டும், இல்ல வேண்டாதது இருக்கட்டும், நம்ம விரும்பியும் விரும்பாமலும், நம்ம விரும்பினாலும் சரி விரும்பாமலும் இருந்தாலும் சரி நம்ம வந்தடையத்தான் செய்யும். அவற்றை வேறுபடுத்தாமல் ஏற்றுக்கொண்டு அவற்றிலிருந்து வேண்டியதை கற்றுக்கொள்வதே நல்லது. அது எதுவா இருந்தாலும் சரி, நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அதுல எது நமக்கு தேவையோ அதை நம்ம கத்துக்கிட்டு மத்ததை விட்டுறது நல்லது. எல்லாவற்றிலும் இருந்து நல்லவற்றை கற்றுக்கொள்ளும் பண்பாடு வளர வேண்டும். எதுவா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதுல கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம கத்துக்கிறக்கூடிய பண்பாடு நம்ம கிட்ட வளரணும். எந்த மொழியில் இருந்தாலும் நல்ல இலக்கியங்கள் இப்பண்பாட்டை வலியுறுத்துகின்றன. எந்த மொழியா இருந்தாலும் சரி, எந்த மொழி இலக்கியங்கள்லாம் சரி, இந்த பண்பாடை நம்ம கிட்ட வலியுறுத்ததான் செய்யுது. அத்தகைய ஒரு வலியுறுத்தல் பாடல் தான் நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. பாக்கலாம்பா. முதல்ல அந்த கவிதை வரிகள் அப்படியே படிக்கிறேன், கவனிங்கப்பா. இந்த மனித இருப்பு ஓர் விருந்தினர் இல்லம். ஒவ்வொரு காலையும் ஒரு புது வரவு, ஓர் ஆனந்தம், சற்று மனச்சோர்வு, சிறிது அற்பத்தனம், நொடிப்பொழுதேயான விழிப்புணர்வு, எதிர்பாராத விருந்தாளிகளாக அவ்வப்போது வந்து செல்லும். எல்லாவற்றையும் வரவேற்று விருந்தோம்பு. துக்கங்களின் கூட்டமாக அவை இருந்து உனது வீட்டை துப்புரவாக வறுமைப்படுத்தும் போது ஒவ்வொரு விருந்தினரையும் கௌரவமாக நடத்து. புதியதோர் உவகைக்காக அவை உன்னை தூசு தட்டி தயார்படுத்தக்கூடும். வக்கரம், அவமானம், வஞ்சனை இவற்றை வாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாயாக. வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து, ஏனெனில் ஒவ்வொருவரும் ஒரு வழிகாட்டியாக அனுப்பப்படுகிறார்கள் தொலைதூரத்திற்கு அப்பால் இருந்து. இந்த கவிதையோட பொருள் பாருங்க. இந்த மனித இருப்பு ஒரு விருந்தினர் இல்லம். இந்த மனித வாழ்க்கை இல்லையா, எதோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா ஒரு விருந்தினர் இல்லத்தோட கம்பேர் பண்றாங்கப்பா. ஒரு விருந்தினர் இல்லம் அப்படின்னா என்னன்னா ஒரு விருந்தினர் மாளிகை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்க. ஒரு ஹோட்டல்னு ஞாபகம் வச்சுக்கேன், அந்த ஹோட்டல் மாதிரிதான் நம்முடைய மனித வாழ்க்கை. ஒரு ஹோட்டலுக்கு என்ன பண்ணுவோம், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நாளைக்கு வந்துட்டு தங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க. அதே போலதான் இந்த மனித வாழ்க்கையும் ஒரு விருந்தினர் இல்லம் போட்டுருது. ஒவ்வொரு காலையும் ஒரு புதுவரவு, ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்னு வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு ஆனந்தம் வரலாம், அதுக்கப்புறம் சற்று மனச்சோர்வு வரலாம், சிறிது அற்பத்தனம் வரலாம், நொடிப்பொழுதே சிறித விழிப்புணர்வு கூட வரலாம். எதிர்பாராத விருந்தாளிகள்லாம் இவ்வளவு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு நம்முடைய நம்மளுடைய வாழ்க்கையில இதெல்லாம் வரும். ஆனந்தம் வரலாம், சற்று மனச்சோர்வு வரலாம், சிறிது அற்பத்தனம் வரலாம், நொடிப்பொழுதே ஏற்படக்கூடிய விழிப்புணர்வு வரலாம். எதிர்பாராத விருந்தாளிகளா அவ்வப்போது வந்து செல்லும்.
இதெல்லாம் சொல்லவே வேண்டியது இல்லை. ஒரு நாளைக்கும் இதெல்லாம் ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கும். எது வந்தாலும் சரி எல்லாவற்றையும் வரவேற்று விருந்தோம்பு. எது வந்தாலும் என்ன பண்ணு, வரவேற்க கற்றுக்கொள். துக்கங்களின் கூட்டமாக அவை இருந்து உனது வீட்டை துப்புரவாக வறுமைப்படுத்தும் போதும் ஒவ்வொரு விருந்தினரையும் கௌரவமாக நடத்து. அதாவது நீ துன்பத்தில் இருப்ப, அப்படி இருக்கும்போது கூட உன்னை இதெல்லாம் சந்திக்கும் போது என்ன பண்ணா, கௌரவமா நடத்து, மரியாதையா நடத்து. எது வந்தாலும் சரி, நீ துன்பங்களுடைய சூழ்ந்து ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கும்போது கூட இதெல்லாம் வருது, அப்ப கூட என்ன பண்ணுத, மரியாதையா நடத்து எது வந்தாலும். ஏன்னா புதியதோர் உவகைக்காக, உவகைனா மகிழ்ச்சி, புதிய ஒரு மகிழ்ச்சிக்காக அவை உன்னை தூசி தட்டு தயார்படுத்தக்கூடும். ஒரு புது மகிழ்ச்சியை நீ சந்திக்க போற, அதுக்காக இதெல்லாம் வந்து உன்னை பக்குவப்படுத்தக்கூடும். அதனால எது வந்தாலும் என்ன பண்ணு, அதை கௌரவமா நடத்து. வக்ரம், அவமானம், வஞ்சனை எதுவா இருந்தாலும் சரி, அதை வாயிலுக்கே சென்று வரவேற்க கற்றுக்கொள். இன்முகத்தோடு அதுவும் சிரிச்சுட்டே என்ன பண்ண, வரவேற்க. யாராவது ஒருத்தன் அவனை வக்கரமா பேசுறான், ஏத்துக்கும். அவமானப்படுத்துறான், ஏத்துக்கும். வஞ்சனை, துரோகம் பண்றான், ஏத்துக்கும். வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து. வருவது எதுவா இருந்தாலும் என்ன பண்ண, நன்றி செலுத்த கற்றுக்கொள். ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒரு வழிகாட்டியாக அனுப்பப்படுகிறான். ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் உன்னை வந்து செய்ய செல்லுது. வக்கரமா இருந்தாலும் சரி, அவமானமா இருந்தாலும் சரி, வஞ்சனையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் உன்னை வழி நடத்துவதற்காக வரக்கூடியது அப்படின்னு நினைச்சுக்கோ. தொலைதூரத்திற்கு அப்பால் இருந்து இவையெல்லாம் அனுப்பப்படுகின்றன. இறைவனுடைய செயலால் இதெல்லாம் உனக்கு அனுப்பப்படுது. ஏன்னா உன்னை ஒரு மனிதனாக முழுமைப்படுத்துவதற்காக இதெல்லாம் வருது. அதனால இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு இதில் இருக்கக்கூடிய நல்லவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக இந்த பாடலானது நமக்கு கொடுக்கும்.